தேவார பகுதியில் குருவை போற்றி திருவை போற்றி இன்றைய பாடப்பகுதி தேவாரம் ஞானசம்பந்தர் தேவாரம் முதல் திருமுறை 19வது பதிகம் தலம் திருக்கழுமலம் மந்திர எண் 6 6வது மந்திரத்துக்கான பொருள் மலையிலிருந்து வீழ்கின்ற அருவிகளை எல்லாம் அருவியை அல்லது அருவிகளின் நீரை பருகுகின்ற கடல் அமைந்த தலம் மணல் பரப்பு வரிகளாக காணப்படுகிறது. மணற்பரப்பில் வரிகள் இருக்குதுன்னு சொல்லலாம், காணப்படுகிறது. கரையில் மோதுகின்ற கடலினுடைய அலை ஓசை கேட்கிறது. அடுத்த பத்தி, கனல் போல் சிவந்த இறைவன் புலித்தோலை அணிந்துள்ளார். போக்குவதற்கு அறிய வினைகள் என்ற வார்த்தையும் பொடிபடும்படியாக செய்வான், துயரங்களை நீக்குவான், வீடு வேறு தருவான் என்பது நிச்சயம். புரியுதா? இது குறிப்புரையில் வந்து எதுவுமே இல்லை, நம்ம தான் எடுத்துக்கிடணும், நம்ம தான் குறிப்புரை எழுதணும். அடுத்ததில் விளக்க உரை எழுதலை, குறிப்புரை இல்லை. அந்தரத்தை படிக்க ஒரு தடவை, வரை பொருது வரை பொருது இழி அருவிகள் பல பருகு ஒரு கடல். அந்த வார்த்தை புதுசாக இருக்கும். பருகு ஒரு கடல்னா அருவியிலிருந்து வளர்ற தண்ணியே எது பருகுதான், கடல் பருகுதுன்னு சொல்கிறேன். கடல் வரி மணல், அதாவது இந்த மணல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறோ ஏதோ ஓடிந்தால் வரி வரியாக இருக்கும் மணல்களில். அதை தான் வரி வரி மணல் இடை. கரை பொருதுன மோதி, திரைன அலை, ஒலி கெளுமிய, கெளுமியன கேட்கின்ற, கழுமலம் அவர், கழுமலம் அமர், கனல் உருவின. இந்த பதிகத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, இறைவனுடைய அந்த ஒளி வடிவம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குதுன்னு முதல்ல நான் சொன்னேன். அந்த இறைவனுடைய ஜோதி வடிவத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னேன். ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு சிறப்பு. இதற்கு முந்தைய பதிகத்தில் குருவை பற்றிய குறிப்பு அதிகமாக இருந்தது. இதில் இறைவன் ஒலிங்கிற குறிப்பு, ஒளி வடிவமாக இருக்கிற குறிப்பு அதிகமாக இருக்கு. ஆமாம். அடுத்தது, அரை பொரு புலியதழ் உடையினன், புலித்தோல் அணிந்திருக்கிறாரு. அடியினை தொழ, அவனுடைய திருவடிகளை தொழ, வருவினை எனும், தொழவருவினை எனும், அதில் அந்த வருங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். உரை பொடிபட, உருதுயர் கட, துன்பங்கள் கட, உயர் உலகு எய்தல் ஒரு தலைமை. உயர் உலகு என்பது இங்கு வீடு வேற்றை குறிக்கிறது. ஒரு விளக்கம் எழுதி பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு? அருவிகளை கடல் பருகுகின்றது, அருவிகளை கடல் பருகுகின்றது. இயற்கை வளங்கொண்டு இறைவளம் காணல் என்ற அடிப்படையில் இறைவன் உள்ளும் புறம்பும் நிறைந்திருக்க ஆன்மா நிறைந்திருக்க ஆன்மா இறைவனுக்குள் ஒடுங்குவதை
இந்த இயற்கை வர்ணனையாக கொள்ளலாம். கடலுக்குள்ள அருவி ஒடுங்குற மாதிரி இறைவனுக்குள்ள எது ஒடுங்குது, உயிர் ஒடுங்குதுன்னு எடுத்துக்கலாம். அந்த அருவி எங்கிருந்து வந்தது, மலையா? கடல்லிருந்து தான் வந்தது. கடல்லிருந்து வந்து எதுக்குள்ளே ஒடுங்கிட்டு அப்படி நம்ம அதை பொருள் எடுக்க அப்படி எடுத்துக்கலாம். எடுக்காம விடக்கூடாது, எடுக்கிறோம், தேவைப்பட்டால் பேசுகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது மணல் பரப்பை இயற்கை வர்ணனையாக எடுத்துக்கிடணும், புரியுதா? கடலினுடைய கரையை பொறுது கடல் அலைகளின் ஓசை எப்போதும் கேட்கின்றதுமாகிய கழுமலத்தில் எழுந்தருளிய உள்ளவனும். அடுத்தது ரொம்ப முக்கியம், கனல் போல் சிவந்த மேனி. இது யோக அனுபவத்திற்கும் பொருந்தும், யோக முதிர்ச்சிக்கும் பொருந்தும், ஞான முதிர்ச்சிக்கும் பொருந்தும். யோக முதிர்ச்சியில் இறைவன் ஒளியாக பார்க்கப்படுகிறான், அதற்கும் பொருந்தும். சிவந்த மேனின் ஞான குறியீடு, எனவே ஞானத்துக்கும் பொருந்தும். ஞானத்துக்கு குறியீடு, எனவே ஞானத்துக்கும் பொருந்தும். இந்த மந்திரத்தில் ஒரு அரிய செய்தி இருக்குது, அடி இணை தொழ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடியினை தொழ, அந்த தொழ என்ற வார்த்தை சாதனங்களை தொடங்கும் போதே இறைவன் அருளத் தொடங்குகிறான் என்ற குறிப்பை காட்டுகிறது. அடியினை தொழ, நாள்தோறும் தொழ அப்படியெல்லாம் சொல்லலாம், தொடர்ந்து தொலை, இடைவிடாமல் தொலை அப்படிலாம் சொல்லலையே, என்ன சொல்லியிருக்கிறாரு? அவ்வளோதான், சாதனத்தை தொடங்கும் போதே இறைவன் அருளத் தொடங்கி விடுகிறார் என்பது சாதகருக்கு ஊக்கத்தை தருகின்ற வார்த்தை. ஆமாம், அது தான் அது சொல்கிறார், ஊக்கத்தை தருகின்ற வார்த்தை. இப்போ சில இதில் சொல்கிறான்ல, நீங்கள் டெபாசிட் போட்டாலே வட்டி அடுத்த மாதம் வந்துடுங்கிறனல்ல, அந்த மாதிரி அதை ஏமாறுறவனும் இருக்கான். அடுத்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம் ஒன்று இருக்குது, வினை. அது உரையில் கையாளப்படலை, வருவினைங்கிற வார்த்தை இருக்குது, அதை உரையில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணலை, புரியுதா? வருவினை என்பது எந்த வினையை குறிக்கும்? ஆகாமிய வினையை குறிக்கும். உரையில் அதை கண்டுவிடவே இல்லை, வினைன்னு விட்டுட்டாங்க, அரியனவாகிய வினைன்ட்டாங்க, புரியுதா? தொலை, புரியுதா? அவங்க வருவினை அப்படின்னு எடுக்கணும், அவங்க அருவினைன்னு எடுத்துட்டாங்க, அருவினைன்னு எடுத்துட்டாங்க. நம்ம என்ன எடுக்கணும்? வருவினை தொலை கமா முடிச்சுக்கிடணும், அருவினை என்று எடுத்துக்கொள்ளணும். அது இரட்டுற மொழி இதில் இருக்குது, அருவினைக்கும் வரும், வருவினைக்கும் வரும். ஆனால் அருவினைன்னு சொன்னீங்கன்னா அங்கே என்ன, ஒரு வேலையும் கிடையாது, அங்கே ஒரு வேலையும் கிடையாது. வருவினை சொல்லும்போது தான் அங்கே சித்தாந்தம் வரும். வருவினை என்பது ஆகாமியத்தை குறிக்கும், புரியுதா? ஆகாமியத்தை குறிக்கும். ஆகாமிய வினையை இங்கு ஏன் ஞானசம்பந்தர் பேசுகிறார் என்றால், இதற்கு முன்பு, அதனால தான் நம்ம இதை கவனமாக எடுக்கணும்னு சொல்கிறோம். இதற்கு முன்பு வினை பேசுகிறார், மூணாவது மந்திரத்தில் வினை இருக்குது. வினை சரி இருக்குதா? ஆ, அதே தான். அந்த வினை என்பது ஏற்கனவே இந்த திருப்பதியத்தில் பேசப்பட்டிருக்கிறது. நாலாவது மந்திரம் எப்படி தொடங்குது? வினை கடன். நாலாவது மந்திரம் அப்படி தான் தொடங்குது. வினை கடன்னா ஆகாமியம் கடன் தான் எடுக்க முடியும், சஞ்சீதம் கடன் சொல்ல முடியாது. இருந்தால் தானே கெடுறதுக்கு, சஞ்சீதங்கிறது வரக்கூடியது, சஞ்சீதங்கிறது வர்றதை தடுக்கிறது, புரியுதா? அதனால் வினைகளை பேசும்போது இங்கு எந்த வினையையும் சேர்த்து பேசுகிறார், ஆகாமியத்தையும் சேர்த்து பேசுகிறார். ஆகாமிய வினை கட்டால்தான் பிறவி முடிவுக்கு வரும், பிறவி முடிவுக்கு வரும்.
சஞ்சீதம் குருவின் நயன தீக்கையால் கெடும், பிராரத்தம் நுகர்ந்து கழியும், பிராரத்தத்தை நுகரும்போது பிராரத்தத்தை நுகரும்போது அதான் நான் என்ற எண்ணமின்றி விருப்பு வெறுப்பற்று நுகரும்போது ஆகாமியும் தோன்றார். இதனை திருவருட்பயனில் நம்ம ஒரு 5000 தடவை சொல்லியிருப்போம். என்ற வினை உடலோடு ஏகும் இடை ஏறுவினை தோன்றில் அருளே சொல்லும். இந்த ஏறுவினைக்கு மாற்று வார்த்தை தான் வருவினை. தொழ அருவினை, தொழ வருவினை. ஆமாம், புரியுதா? என்று தன்முனை பற்றி செயல்படும் போது வருவினைகள் என்ன செய்யாது? தோன்றாது. வருவினைகள் தோன்றாது. யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது, பதிவு கட்டாயிருமா? என்று நல்லா எடுத்துக்கொள்ளணும், புரியுதா? ஆகாமிய வினை இதில் பேசப்படுகிறது என்பதற்கு வலுவான பிரமாணங்கள், ஒன்று ஆன்மா சிவத்தில் கலக்கின்ற இயற்கை வர்ணனை, இரண்டு திருவடிகள் தொழுதல், மூன்று இறைவனுடைய உருவம் எதாக வர்ணிக்கப்பட்டது? ஒளி, ஒளி. கடலாக சொன்னவர் இங்கே என்னதான் சொன்னார்? ஒளி வடிவமாக வர்ணிக்கப்பட்டது. நாலாவது வலுவான பிரமாணம் என்னென்னா, வினை என்ற சொல்லே இல்லாமல் போயிருங்கிறார். உரை பொடிபடங்கிறார். வினைங்கிற சொல்லே இல்லாமல் போகணும்னா ஆகாமியத்தை வச்சு பேசக்கூடாது, சஞ்சீதத்தை வச்சு பேசக்கூடாது. எதை வச்சு தான் பேசணும்? இந்த சஞ்சீதத்தையோ பிராரத்தையோ வச்சு பேச முடியாது. எதை வச்சு தான் பேசணும்? ஆகாமியத்தை வச்சு தான். ப்ராப்ளமே எங்கே தான்? ஆமாம், ஆகாமியத்தை குரு ஒன்றும் பண்ண முடியாது. குருவர்கள் கொடுத்து ஒரு உயிருக்கு ஞானம் உபதேசிக்கப்பட்ட பிறகு கூட அந்த குரு அந்த உயிர் எதையும் ஈட்ட வாய்ப்பு இருக்கிறது? ஈட்ட வாய்ப்பு இருக்குது. குருலிங்க சங்கமத்தில் அந்த சாதகன் இல்லை என்றால் அவன் எதை ஈட்ட வாய்ப்பு இருக்குது? அதனால தான் அவர் சொன்னார் உரை பொடிபடனர். உரை பொடிபடனா ஆகாமியம் என்ற வார்த்தையை அடிபட வேண்டும், வார்த்தையே இல்லாமல் போக வேண்டும். புதுக்கணக்கு, புரியுதா? ஆ, சஞ்சீதம் என்ற வார்த்தையே இல்லாது போக வேண்டும், பிராரத்தம் என்ற வார்த்தையே இல்லாமல் போக வேண்டும். எதுவும் இல்லாமல் போகணும், ஆகாமியம் என்ற வார்த்தையும் இல்லாமல் போகணும். அதான் உரை பொடி, அந்த வார்த்தையே இல்லாமல் போக. அந்த வேரோடும் வேரொடி மண்ணோடும்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். ஒரு செடி அழிக்கணும்னா வேரோடு அழிக்கணும், வேரடி மண்ணையே அழிக்கணும். நீங்கள் அந்த செடி வளர்ந்த மண் இருந்துன்னா செடி வளர்ந்துடும். ஆமாம், எங்கள் கிராமங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, மழை சீசனில் சும்மா உழுது அருகம்புல்லையெல்லாம் கலெக்ட் பண்ணி காய வச்சு எரிச்சிருவாங்க. அப்போது வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம பயிரிடும் போது அருகம்புல்லினுடைய தாக்கம் ஒரு 40-50% குறைஞ்சிரும். இல்லாமல் போகாது, சின்ன பீஸ் கிடந்தாலே அருந்து வந்துடும், அருந்து வந்துடும், புரியுதா? நிறைவாக இந்த திருப்பாடல் வீடு வேறு கிடைப்பதை சொன்னது, அதுதான் இதில் பெரிய விஷயம். வீடு வேறு கிடைப்பதை சொன்னது. பொதுவாக ஞானசம்பந்தர் தேவாரத்தில், ஞானசம்பந்தர் தேவாரத்திற்கு பொருள் கொள்ளும்போது நிறைவு மந்திரத்தில் சொல்லுகின்ற பயனுக்கு ஏற்றவாறு பொருள் கொள்ளணும். ரகசியம் ஞானசம்பந்தர் தேவாரத்துக்கு பொருள் சொல்கிற முறை, நிறைவு மந்திரத்தில் அவர் சொல்லுகின்ற பயனுக்கு ஏற்றவாறு பொருள் சொல்ல வேண்டும். அவருடைய 11வது மந்திரத்தில் என்ன சொல்கிறாரோ அதை வச்சு பொருள் சொல்லணும். அது ஒரு ஒரு குறிப்பு. இன்னொன்று, அவருடைய தேவாரத்தில் அரிய செய்திகள் எல்லாம் 7வது மந்திரத்துக்குள்ளே முடிவுக்கு வந்துடும். அது பிறகு ராவணன், இது சமண பௌத்தர்கள், அயன்மாலை மேய்க்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும்.
அவருடைய அவர் பெரிய விஷயங்கள்ல எப்பவே சொல்லி முடிச்சிருவார். ஏழுக்குள்ள சொல்லி இப்போ ஆறுல சொல்லி முடிச்சுட்டார். இனி வர்றதெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி தான். ஏழு வரைக்கும் அந்த வெயிட்டாக கொண்டு வருவார். ஆமாம், அதெல்லாம் கொண்டு வந்துடுவார். ஆமாம், சரிதானா? ஆமாம், உங்களுக்கு அந்த இப்போ உதாரணமாக தோருடைய செவியன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவருள்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த குருவருளை வச்சு தான் நீங்கள் எதுக்குள்ளே போகணும், பதிகத்துக்குள்ளே போகணும். புரியுதா? வினைகள் போகும், நோய்கள் நீங்கும், குருவருளுக்குரியதுன்னு கடைசியில் சொன்னால் அதை வச்சு தான் நீங்கள் பதிகத்துக்குள்ளே போகணும். ஞான சம்பந்தர் தேவாரத்து சுந்தரருக்கும் அது பொருந்தும், ஆனால் யாருக்கும் ரொம்ப பொருந்தும். ஆமாம், 10-11 அந்த அதில் என்ன கிடைக்கும் சொல்கிறாரோ அதை வச்சு தான் உள்ள போகும். அதை வச்சு நம்ம தடுமாறிச்சுன்னா அதை எடுத்துகிட்டு உள்ளே போகணும். ஏழாவது மந்திரத்துக்கான பொருள், இத்தலத்தில் எழுந்தருளிய இறைவன் நெருப்பை போன்ற நிறமுடையவன். இல்லை இல்லை, நான் அந்த குறிப்புரையை சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனாவது? ஏழாவது மந்திரமா? அடுத்த மந்திரம் நம்ம அதில் ஏழாவது ஆறாவது மந்திரத்தில் என்ன கடைசியில் சொன்னாரோ அதை சொல்ல அதை வச்சு ஆரம்பிக்கிறார். மலர்களை சூடுவதால் தேன்கள் நிறைந்துள்ள திருமுடி உடையவன் இறைவன். தேன்னா அவர் தலையில் தேன் இருக்குன்னு பொருள் எடுக்கக்கூடாது, அந்த மலரில் தேன் இருக்குன்னு பொருள் எடுக்கணும். சந்திரனை சூடியுள்ளார், அந்த சந்திரனினுடைய ஒளி பயிர்களை வளர்க்கின்றன. புலித்தோல் அணிந்துள்ளார், அதில் தசைகள் இல்லை, ஆனால் அந்த புலியினுடைய மயிர்கள் உதிராமல் இருக்குதுங்கிறார். இதில் ஒரு புது செய்தி. அந்த புலி அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் போட்டிருக்கிறார். புலியினுடைய அந்த தோலில் இருக்கிற மயிர்கள் உதிராமல் இருக்குதுங்கிற குறிப்பு இதில் இருக்குது. சூரியனைப் போல ஒளிவிடுகின்ற மழுப்படையை ஏந்தியவர், அவருடைய கடலணிந்த திருவடிகளை தொழுகின்ற அறிவை தவிர வேறு அறிவை நாங்கள் அறியோம், அந்த ஏழாவது மந்திரத்தில் இந்த ஆறாவது மந்திரத்தில் என்ன சொன்னாரோ அதில் நமக்கு சில சந்தேகங்கள் வரும். அதையெல்லாம் எங்கே கிளியர் பண்ணிட்டார்? ஏழில் கிளியர் பண்ணிட்டார். நிறைய சந்தேகம் வரும், அதெல்லாம் ஏழில் கிளியர் பண்ணிட்டார். இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுதான்னு சொல்கிறேன். நர என்றால் தேன், புரியுதா? அடுத்தது முதிர் உரு கதிர் வளர் இளமதி அப்படின்னு ஒரு தொடர் இருக்குதா, அதற்கு முதிர்ச்சி உடையன்னு அர்த்தம். முதிர்னா முதிர்ச்சி உடைய, அது எழுதுனா கூட போதும். ஒன்றாம் விரை, அந்த உதிர் உரு மயிர் பிணை அதில் தான் உதிரத்தக்க மயிர்கள்ங்கிறார். அப்போனா என்ன உதிரலை? உதிரத்தக்க மயிர்கள்ங்கிறார். அப்போ என்ன எது உதிரலை? அந்த புலித்தோல் உள்ள மயிர்களெல்லாம் அப்படியே இருக்குது. இது ஒரு புதிய செய்தி, அப்படியே புதுசாக இருக்குது, புரியுதா? அடுத்தது வேறு செய்திகள் வர வர உங்களுக்கு தேவையானதை மட்டும் சொல்கிறேன், நம்மளே புரிஞ்சுக்கிட்டா வேண்டியதில்லை. படையையும் கடலையும் உடைய அடிகள். இந்த மந்திரத்தில் அடிகள்ங்கிற வார்த்தை எங்கே வருது? அடிகள் இருக்குது பாருங்கள். ஆ, அதுதான் ரொம்ப முக்கியம். அடிகள் என்பதற்கு பொருள் சொல்லும்போது கடல் உடைய அடிகள்,
மழு உடைய அடிகள் என்று பொருள் கொள்ள வேண்டும். நல்ல இவருடைய இந்த திருமுறையில் ஒரு 10-20 பதியம் வரைக்கும் பயங்கர வெயிட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் வரும். எது ஒன்று ஒரு 26லாம் சின்னதாயிற்று, 23லாம் பதிகம் மாறிட்டு, தக்கராக வரும்போது சின்னதாகிடுது. இதுவரைக்கும் பொருள் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்லோவாக படிக்கணும். ஆமாம், அதுக்கு பிறகு அது பாட்டு பறக்கும், பொருள் ஏதாவது விடுபட்டாலும் தெரியாது. இதில் என்ன கொடுமைன்னா, இது வந்து சந்த கவிதை. சந்த கவிதைன்னா அருணகிரியார் பாட்டு மாதிரி இருக்கும். சாதாரணமாக தமிழாசிரியர்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா, முதிர் உரி கதிர் வளர் இளமதி சடையான அறநிறை தலைதானில் ஊதிர் உரு மயிர்பீனை தவிர் தசை உடை பூலி அதால் இடை இருள்கடி. இப்படி தான் அவர் எழுதியிருக்கிறார், அருணகிரியார் மாதிரி தான் எழுதியிருக்கிறார். காரைக்காலமையாரை பின்பற்றி ஞானசம்பந்தர், ஞானசம்பந்தரை பின்பற்றி யார், அருணகிரியாருங்கிறது தான் வழக்கு. அதனால் இது என்னதில் வரும், சந்தத்தில் வரும். எவ்வளவு பொறுமையாக படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. கதிர் உரு சுடர் ஒளி கடுமிய கடுமலம் அமர்மழும் மலிபடை அதிர் உரு கடலடி களதடி தொழுமறி வல வலதறி வரியமே. தமிழ் வராதவனுக்கு என்ன செஞ்சிடும், தந்துடும். பொருள் எழுதுங்க, எழுதிட்டாமல் விளக்க உரை எழுதலை, எழுதுங்க. 7வது மந்திரத்துக்கு 7வது மந்திரத்தினுடைய பொருள் பார்க்கலாம். அழகான பொருள். மலரில் தேன் சொல்லவே வேண்டியதில்லை, பேரின்பத்தை குறித்தது இது. தசகாரியத்தில் சிவபோகத்தை குறிக்கும், சிவபோகத்தை குறிக்கும். சிவபோகத்தின் இன்னொரு பெயர் தான் வீடு வேறு, மோட்சம், பேரின்ப நிலை, ஆனந்த நிலை, எல்லாம் ஒன்று தான். சித்தாந்த கலைச்சொல் என்னதுன்னா சிவபோகம், புரியுதா? சிவபோக நிலையில் ஆன்மா, ஆன்மா தன் இருப்பை அறியாது, தான் அறிகிறோம் என்பதையும் அறியாது, தனக்கு உதவுகின்ற அருளையும் அறியாது, என்ற அருளையும் அறியாது, எதை மட்டும் அறியும்னு சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. அதாவது அதாவது என்ன சொல்லணும்னா, எழுதுங்க, சிவமாகிவிட்டதால் சிவனில் கலந்து விட்டதால் தன்னை சிவனிலிருந்து பிரித்து அறியாது, தன்னை சிவனிலிருந்து பிரித்து அறியாது, பேரின்பத்தை நுகரும் என்று மட்டும் சொல்லணும். பேரின்பத்தை நுகரும், பேரின்பத்தை நுகரும் என்று மட்டும் சொல்லணும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, நம்ம ஆதின வினாவெண்பா உரை இருக்குது ஆதினத்தில், அதில் அந்த 13 மந்திரத்தில் ஒரு மந்திரத்தில் இந்த ஆராய்ச்சி தான் நடக்குது. இந்த வீடு வேற்று நிலையில் ஆன்மா எப்படி இருக்கிறோங்கிற ஆராய்ச்சி நடக்குது வினாவெண்பால. 13 மந்திரத்தில் ஒரு மந்திரத்துக்கு வேலையே என்னது தான், வீடு வேற்று நிலையில் ஆன்மா எப்படி இருக்கும். இதற்கு மாறாக உயிர் எதனையையும் அறிகிறது என்று நீங்கள் சொன்னால், உயிர் ஏதேனும் ஒன்றை அறிகிறது என்று நீங்கள் சொன்னால் அது கட்டுநிலையாய் போய்விடும். எந்த நிலையாக போயிடும், கட்டுநிலையாக போய்விடும், கட்டுநிலையை குறிப்பதாகிவிடும், வீட்டு நிலையை குறிப்பது ஆகாது, புரியுதா? ஏன் நாம் இதை திடீர்னு இதை இன்றைக்கு இன்றைக்கு வகுப்பில் வந்து தத்துவரூபம் பேசணும், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்மரூபம் பேசணும், பிறகு சிவபோகம் பேசுகிறோம். 5 காரியம் பேசியிருக்கோம், 5 காரியம் பேசலை. ஒரு நாள் தேவைப்படும், ஒரு நாள் தேவைப்படாது. இதை மாற்றி மாற்றி பேச பேச உங்களுக்கு வந்து அது என்னதுன்னு தெரியணும். தசகாரியத்தை பொறுத்த அளவில் 10க்கு பொருள் சொல்ல தெரியணும், 10-7 அடக்க தெரியணும், 7-5 அடக்கத்து வேறு தேவையே இல்லை. எல்லோரும் வேறு வேறு மாதிரி சொன்னாலும் மீனிங் தான்.
என்ன எழுதுனீங்க? இந்த இந்த பொருளை நாம் கொள்ளுவதற்கு ஏற்றபடி ஏற்கனவே கடலால் பருகப்படுகின்ற அருவி என்பது இந்த குறிப்பு தான். கடலால் அருவி நீர் பருகப்பட்ட பிறகு எது தன் அடையாளத்தை இழந்துடும்? அருவி தண்ணீர் கடல்ல இருக்கும், ஆனா அருவி எதை இழந்துடும்? தன்னுடைய அடையாளத்தை இழந்துடும். ஆமா, அதுபோல் ஆன்மா இருப்பதை இங்கு தேனை வைத்து நமக்கு உணர்த்தினார். சரியா? அடுத்தது சந்திரன் நமக்கு தெரிந்தது தான், புலித்தோரெல்லாம் தெரிந்தது தான். நேரே கீழே வரலாம். அடுத்தது இது ரொம்ப முக்கியம், என்ன படையுடையவர்? ஆமாம், அது சூரியன் போல் ஒளியுடைய மழுப்படை. ரொம்ப முக்கியம், சூரியன் போல் ஒளியுடைய மழிப்படை என்பது பதிஞானத்தை குறிக்கும். இறைவனுக்கும் ஞானத்துக்கும் வேறுபாடு கிடையாது. வேறுபாடு கிடையாது. சித்தாந்தம் இறைவனை சூரியன் என்று சொல்லுகிறது என்றால் ஞானத்தையும் நம்ம எதாக எடுத்துக்கொள்ளலாம்? சூரியன் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதனையே நம்ம திருவாசகத்தில் சூரிய உதயத்துக்கான விளக்கமாக கொள்கிறோம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் ஆமாகன்றது. திருவம்பாவையாக இருந்தாலும் சரி, திருப்பள்ளி எழுச்சியாக இருந்தாலும் சூரிய உதயத்தை நம்ம என்ன உதயமாகத்தான் எடுக்கிறோம்? ஞான சூரிய உதயமாகத்தான் எடுக்கிறோம். புரியுதா? எனவே மழு என்பது ஞானம்ங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்க இந்த உரையெல்லாம் இருக்கவா இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்வோம்? மழு வச்சுருந்தாரு கடைசி வரைக்கும் 5000 வருஷம் ஆனாலும் நம்ம தலைமுறைக்கு மழு ஏன் வச்சுருந்தாருங்கிறது என்ன செய்யாது? ஓ, நம்ம சாமிகளும் நிறைய ஆயுதத்தோடு சுற்றியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகளாக இருப்பாங்க போல நம்ம சாமிகள்னு நினச்சிக்கிடுவான். அது எல்லாமே குறியீடுகள்ங்கிறது நம்ம என்ன செய்யறதில்ல சொல்றது கிடையாது. மழு வச்சிருக்கிறாருங்கிறதையே அதுக்கு முந்திர மந்திரத்தில் சொல்லலை. மழு வச்சிருக்காருல்ல, அதுக்கு முந்திர மந்திரத்தில் ஏன் சொல்லலை? இங்கே மட்டும் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அதை அதைத்தான் நம்ம வந்து இணைக்கிறதுல தான் இருக்குது நம்முடைய வேலை. புரியுதா? அதை அந்த மழுவை அதில் இணைத்து படிக்கணும். அதை தொடர்ந்து அழகான செய்தி வர்றது என்ன வருகிறதுனா, ரொம்ப முக்கியமான இடம், கடலணிந்த திருவடி. இறைவனுடைய கடலணிந்த திருவடி அருளையும் பாச நீக்கத்திற்கான இறைவனுடைய போரையும் குறிப்பது. இப்போதான் பண்டார சாஸ்திரத்தில் ஒரு இடத்துல போட்டோம், ஆணவமலத்துக்கு எதிராக நீ என்ன செய்கிறாய்? போர் அப்படின்னு சொல்லி படித்தோம்ல. ஆணவமலத்துக்கு எதிராக இறைவன் போர் செய்பவனாக பண்டார சாஸ்திரத்தில் இப்போ தான் வந்தது குறிக்கிறது. திருவடி அருளை குறிக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ தான் அந்த கடைசியில் வர்ற செய்தியை நம்ம மழுவோடு இணைக்கிறதுக்கு அழகான ஒரு இடம், திருவடியை தொழும் அறிவை தவிர வேறு அறிவு எங்களுக்கு தெரியாதுங்கிறார். இது ஒரு பெரிய செய்தி, அரிய செய்தி, பெரிய செய்தி. திருவடியை தொழுகின்ற அறிவை தவிர வேறு அறிவு எங்களுக்கு தெரியாது. தொழும் அறிவை தவிர வேறு தெரியாது. கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி அதே தான். இதை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், வேறு மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. என்னதுன்னா மாணிக்க வாசகர் சொன்னது தான், நெறி அறியேன் நெல்லையே அறியேன். அதுதான், அதுக்கு பொருளே கிடையாது, வேறு வேண்டியதே கிடையாது. உரையெல்லாம் பக்கம் பக்கமெல்லாம் எழுத வேண்டியதே கிடையாது. மாணிக்க வாசகர் சொன்னது தான், நெறி அறியேன் நின்னையே அறியேன். நின்னையே அறியும் அறிவு அதான் அவசியம், அதுதான். ஆ, அந்த நின்னையே அறியும் அறிவுங்கிறது தான் ஆன்மா எதில் இல்லாததை காட்டும். கட்டுநிலையில் இல்லை. இறைவனை தவிர எதுவும் அந்த ஆன்மாவுக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. அதுதான் நம்ம மிகப்பெரிய முன்னுரை சொன்னோம். இறைவனை தவிர, இறைவன் இருப்பை தவிர எதுவும் ஆன்மாவுக்கு தெரியக்கூடாது. அதைத்தான் அவர் நிறைய இடங்களில் சொல்கிறாரு. நெறியல்லா நெறிதன்னை மாணிக்கவாசருடைய ரெண்டாவது தொடர் அது. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே. இன்னொரு இடத்துல சொல்றாரு, முத்தி நெறி அறியாத பக்தி நெறி அறிவித்து அப்படி சொல்றது. நெறியே போற்றி இதையெல்லாம் எடுத்தீங்கன்னா, அந்த அதெல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த வரி புரிஞ்சிடும்.
அறிவு அறிவலது வேறு அறிவு இல்லை. அங்கே மாணிக்கவாசகர் தன்னடக்கமாக வந்து இல்லைன்னு சொன்னார். அவர்கிட்ட இருக்கிறதா இல்லைன்னு என்ன செய்தார் சொன்னார். நாங்கள் இதை தவிர வேறு அறிவு எங்களுக்கு இல்லை என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். இந்த மந்திரம் ஆன்மா முற்றிலும் கட்டுநிலையிலிருந்து விடுபட்டதை சொல்லுகின்ற மந்திரம். இது துரியாதீத நிலைன்னு நம்ம எழுதணும். நீங்கள் சிவஞான முனிவருடைய மகாபாடம் படிச்சிங்கன்னா 11 உட்பாவுக்கு என்ன பேர்? துரியாதீதம். 10 உட்பா துரியம், 11 உட்பா துரியாதீதம். அந்த 11 உட்பதில் ஐயரா அன்பின் அதே கடல் தான் இங்கே, அதே கடல் தான் இங்கே, புரியுதா? அதனால் அது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் விரிக்கலாம். நீங்கள் மணிக்கணக்கில் கூட ஒரு தேவாரத்தை வச்சு பேசலாம். சாஸ்திரத்தில் போய் இடிச்சிடக்கூடாது. சாஸ்திரத்தில் போய் இடிக்காமல் இருக்குதான் பார்த்து பார்த்து என்ன செய்யணும், பேசணும். அடுத்த மந்திரத்தை பதிவு செஞ்சுட்டு கிளம்பலாம். எத்தனாவது மந்திரம்? 8 மந்திரம். நீலகண்டன் சடைமுடியன் இல்லை, இது வேற விஷயம். ராவணன் வந்துட்டான். இதை அடிச்சிருங்க, அடிச்சிடுதுங்க. கரிய நிறத்தவன் ராவணன், மகுடம் அணிந்தவன், அவன் வலிமையை கெடச் செய்தார். அவன் சரணடைந்த போது வலிமையுடைய வாழ்படையை கொடுத்தார். இத்தகைய புகழுடையவர் இறைவன். மது இதை ஃபோட்டோ எடுங்க, நம்ம இதில் குரூப்பில் போடலாம். இத்தகைய புகழுடையவன் இறைவன், பாம்பை இடையில் கட்டியவன், பிறை அணிந்தவன், நீலகண்டன். முதல்ல நான் சொல்லி எழுதி நீங்கள் அடித்தது திரும்ப வந்து வரு. சடை உடையவன், விடை ஊர்தியன், அம்மையுடன் இருக்கும் பதி திருக்கழுமலம், கடல் அலைகள் உயர்ந்து எழும், கடல் அலைகளை உடைய உயர்ந்த தலம் இத்தலம். குறிப்புரை: கடல் என நிற அப்படின்னா ராவணனுடைய நிறம் வந்து கடல் நிறத்தில் இருக்கான, கருப்பாக இருக்கான். குறிப்புரை எழுதுங்க. அடுதிரல் தெரன்னு ஒரு தொடர் இருக்கும். அடுனா போர் செய்கின்ற, திரல்னா திறமை, தெரன்னா கெடன் அர்த்தம். அடல் நிறை படைன்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதுவும் அதேதான். அடல்னா போர் செய்கின்ற அல்லது கொல்லுகின்ற. படை என்பது சந்திரகாசம் என்ற வாள். புரியுதா? உரையில் வந்து பதி கடல் அலைகளை உடைய உயர்ந்த கழுமலம் பெரிய நகரமாக போதும். மந்திரத்தை பார்த்துட்டு கிளம்பலாம். இதில் பெரிய விளக்க உரையெல்லாம் நிறைய வராது. 8 மந்திரம் தானே? கடலென நிற நெடுமுடியவன் அடுதிரல் தர அடிசரணன. அந்த இடத்துல தான் அடிசரணனங்கிறது அவனுடைய மாற்றத்தை காட்டுது. அடல் நிறை படை அருளிய புகழ் அரவு அறை இணை
அணிகிளற்பிறை விட நிறை மிடருடையவன் விரிசடையவன் விடையுடையவன் உமை உடனுரை பதிகடல் மறுகுடை உயர் கழுமல வியநகரேன்னு படிக்கணும். கழுமல விய நகரே அப்படி படிக்காம வியநகரை அகண்ட நகரமேன்னு படிக்கணும். இதில் நம்ம எடுக்க வேண்டிய செய்தி வந்து வழக்கமாக எடுக்க வேண்டிய செய்தி எடுத்தால் போதும். ராவணனை திருத்துவதற்காக இறைவன் மறைப்பு சக்தியாக இருந்தார். அவன் திருவடியை சரணடைகின்ற போது அருள் சக்தி ஆகிறார். முக்கோடி வாழ்நாளும் உயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடியாராலும் விலப்படா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் திசையனைத்தும் செருக்கலந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கு ஓடி புறம்போயிட்டு ராகவந்தன் புனிதவாளி அப்படின்னு ஒரு பாட்டு கம்பராமாயணத்தில் இருக்குது. அந்த பாட்டை எடுத்தோம்னா ராவணனுக்கு என்னென்னலாம் கொடுத்தாருன்னு அங்கே இருக்குது. முக்கோடி வாழ்நாள் எவ்வளோ வாழ்நாள்? 3 கோடி வருடங்கள் அழிவு கிடையாது. முக்கோடி வாழ்நாளும் உயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடி ஆறாலும் விலக்கொடா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் திசையனைத்தும் செருக்கடந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கு ஓடி புறம்போயிற்று ராகவந்தம் புனிதவாளி அப்படின்னு கம்பராமாயணம் முடிகிற இடத்துல வரும். ரொம்ப வருஷத்துக்கு வந்து மனப்பாடம் பண்ணது சொல்லி எத்தனையோ வருஷம் ஆயிற்று. அதில் வந்து இந்த வாள் கொடுத்த செய்தியெல்லாம் இருக்குது. அந்த வாழை தான் இதில் சொல்கிறாரு. சந்திரகாசங்கிற வாழ் கொடுத்ததை சொல்கிறார். புரியுதா? ஆமாம். அந்த வாழைலாம் கொடுக்குறாரு. அவன் வந்து சிவநெறியை விடுறதுனால, சிவநெறியை விட்டதுனால இந்த இழிநிலையை யார் சந்திக்கிறா? ராவணன் சந்திக்கிறான். சிவ பக்தியிலிருந்து நெறி விட்டதுனால, நெறியை விடுதல் என்பது சிவனுக்கு எதிரான செயல். சிவனுக்கு எதிரான செயல் என்ன செஞ்சிட்டான்? செய்திடுறான். புரியுதா? சிவனுக்கு எதிரான செயல், சிவ நெறிக்கு எதிரான செயல். சீதைக்கு இவன் செய்தது எல்லாமே சிவநெறிக்கு எதிரானது தானே? அது சைவம் ஏற்றுக்கிடுதாத? ஆ, அந்த தீய செயல்கள்னால அவன் இதையெல்லாம் என்ன செய்தான்? இழந்தான். அவன் அதையெல்லாம் இதில் நம்ம எடுத்து பொருத்தி கொள்ளணும். அதில் செய்தி அவ்வளவுதான். என்ற அளவில் இந்த பாடப்பகுதி நிறைவு செய்வோம். சிவாய நம. இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆரதி கேட்ப எம்பெருமான் வள்ளி இழந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம். கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் கொள்வேன் கவனிரியே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் சிவாய நமன்.